A6000 blank display. Okay, this storage here. Let me first check. நீங்க கனெக்டர் சார்ஜிங் கனெக்டர் கனெக்ட் பண்ணுங்க, வைப்ரேட் ஆகுதான் பாருங்க டோட்டலா. ஓகேங்களா, நீங்க பேட்டரி ரிமூவ் பண்ணிட்டு சார்ஜிங் கனெக்டர் கனெக்ட் பண்ணீங்கன்னா கம்பல்சரியே 6000 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். ஆனா கஸ்டமர் வந்து டெட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ அது ரன்னிங்ல இருக்கிறப்போ ஒரு சப்போ ஒரு பேட்டரி எடுத்து இன்செர்ட் பண்றப்போ உங்களுக்கு சார்ஜிங் இண்டிகேஷன் காமிக்கும். நீங்கள் இப்போ ஸ்டாண்டர்டாக நிற்கிது பாருங்க, 71% காமிக்குது. பட் இது வந்து 71%ன்றது ஃபேக்கு. ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டேன், மறுபடியும் பேட்டரி இன்செட் பண்ணுறேன், கேஷுவலாக சார்ஜ் இன்செட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள் ப்ளூ டிஸ்பிளே வருது பாருங்கள். மோஸ்ட்லி இது பிளாங்க் டிஸ்பிளே வந்ததுன்னா போர்டு இஷ்யூ தான் அதிகமாகவே வரும் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும், A6000 பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த மாதிரி லோகோவில் நிற்கிது அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் சாஃப்ட்வேர் போட்டிங்கன்னா 70% ஓகே ஆகுறதுன வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் 71 காமிக்குது. ஓகேங்களா, ஆக்சுவலாக இது கஸ்டமர் கொடுக்குறப்போ டெட்டுன்னு தான் கொடுத்துருக்காங்க. டெட்டுன்னு கொடுக்குறாங்கன்னா பேட்டரி ரிமூவ் பண்ணி வச்சுட்டு சார்ஜிங் கனெக்டர் இன்செட் பண்ணுங்கள். இன்செட் பண்ணுறப்போ உங்கள் ரீஸ்டார்ட் ஆகும், லோகோ வந்து போகும். அந்த சமயத்தில் நீங்கள் பேட்டரி இன்செட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டெட்டுன்றது ரெடி ஆகிடும் உங்களுக்கு. இது சிம்பிளான ஒரு விஷயந்தான் இது. அவ்வளோதான், இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன புரியலையோ நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான சொல்யூஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன்.